ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் கோவையிலிருந்து. எனது நிமை குருநாதர் திருமுக பொதுவுடி மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். இன்றைய தின சிறப்பு, இன்னைக்கு பானு சப்தமி அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி ஸ்திதியும் சேர்ந்தால் அது பானு சப்தமி. இந்த பானு சப்தமி மற்றும் கிருத்திகை நட்சத்திரமும் கூட இன்று இணைந்து வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய திதி, மூன்றும் இணைகின்ற பொழுது இன்று சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தன்மையை தரும். ஸோ இன்று சூரிய வழிபாடு செய்ய நம்மளுடைய ஆன்ம பலம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் தான் நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆரோக்கியம் பத்மபானுஹு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ இன் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் இன்று சூரிய வழிபாடு செய்ய, சூரிய உதயத்திற்கு முன் குளித்து சூரிய வழிபாடு செய்ய சிறப்பான நாள். சூரிய கிரகணத்திற்கு என்ன ஒரு பலன் உண்டோ அந்த பலன் இந்த பானு சப்தமியில் இருக்கும். இன்று அன்னதானம் செய்ய, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய, அதே போல் அரசு உத்தியோகம் செய்யக்கூடிய, யூனிஃபார்ம் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இது வாங்கி கொடுத்து உணவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பான நாளாக இருக்கும். முக்கியமாக அக்ஷய லக்னம், தனுசு லக்னம் போகிறவங்க, அக்ஷய லக்னம் ரிஷப லக்னத்தில் போயிட்டுருக்கிறவங்க இன்றைக்கி இந்த ஒரு உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டுமன்றி கலியுக காமதேனு கல்பக விருட்சமாக இருக்கக்கூடிய, மந்த்ராலயத்தில் நிறைந்து வாழக்கூடிய மந்த்ராலய மகான் சத்குரு ராகவேந்திர சுவாமிகள் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர். அவர் தமிழ்நாட்டில் புவனகிரி, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புவனகிரியில் பிறந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய அவதார தினம் என்று, அவர் பிறந்த நாள் அவதார தினம், அவருடைய ஜென்மதினம். இன்று ராகவேந்திர சுவாமிகளை சென்று வழிபட்டு அவருடைய அவதார தினத்திலே அவருடைய வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளோட சிறப்பு பானு சப்தமி. இந்த பானு சப்தமியில் கண்டிப்பாக ஜபங்கள், தானங்கள், சூரிய வழிபாடு, சிவ வழிபாடு இதை செய்ய மிகவும் சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கிறதுனால சூரியன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுங்கள். மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பை இன்று நாள் தரும். இந்த நாள் மிக மிக அற்புதமான நாள். இன்று மாசி மாதம், தமிழ் மாதம் மாசி மாதம், ஆங்கிலம் 26/2/2023 ஞாயிற்றுக்கிழமை. கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், சுக்லபக்ஷ சப்தமி வளர்பிறை சப்தமி, மகேந்திரம் நாம யோகம், கரசேகரணம். இன்னைக்கு ராகு காலம் மாலை 4:30 to 6 வரைக்கும், இன்று யமகண்டம் 12:00 to 1:30 வரைக்கும் இருக்கு. இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு அ இ உ ஏ இந்த எழுத்துக்களில் பெயர்கள் வைக்கலாம். இந்த நாள் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வருமானம் விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. தந்தை வழியினுடைய அனுகூலம் உண்டு, தந்தை தாய் இருவருடைய உதவிகள் உண்டு. மனம் சிறப்பான நிலையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிறு வலிகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இந்த நம்ம நீர் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம், அதனால் சிநீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படக்கூடிய, நீர்க்கடுப்பு அப்படிங்கிற சூட்டினால் ஏற்படக்கூடிய நோய் தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கால் வலி அப்படிங்கிறதும், பயணங்களில் தடைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்று ஒரு சிறு விரய செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் தந்தை தாயினுடைய அருள் உண்டு. மனம் குழப்பமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. மனசஞ்சலம் உண்டு. மனைவி வழி மனைவியினுடைய தந்தைக்காக விரயங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கும். முயற்சிகளில் தடை உண்டு. லாபங்கள் தட்டி போகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்திலும், உங்களுடைய வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் கவனமாக இருங்க. ஏதாவது செல்ஃபோன் பேசிகிட்டே போகிறதுன்னு போய் ஏதாவது கவனக்குறைவால் உங்களுக்கு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க.
ஆரோக்கியத்தினாலோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களினாலோ விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அழுத்தம் தொழிலில் மறைமுகமான செயல்பாட்டுகளால் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனை ஜாகிரதையா இருங்க. லாபங்கள் நல்லா தான் இருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு தாய் தந்தை அனுகிரகம் நிறைந்த நாளாகின்ற நாள் இருக்கு. முயற்சிகள் எதுவும் பலிதமில்லை. கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கையெழுத்து போடுறது அப்படிங்கிற விஷயங்களை தவிர்த்துடுங்க. மனம் சஞ்சலம் உண்டு. குழந்தைகளுக்காக விரயங்கள் இருக்கும். அப்பாவோட ஆரோக்கியம் அல்லது அப்பா வழியினால் ஏதாவது சிறு சிறு உபாதைகள் ஏற்படும். தொழில் ரீதியான விஷயங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். தொழில் ரீதியான தொடர்புகள் நன்மையாகவே முடியும். லாபங்கள் விரயமாக ஆகும். விரயங்களை முதலீடுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். சிவராசி என்பவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கு. வாக்கில் கவனம் தேவை. யாருக்கும் எதுக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கினால சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும். வண்டி வாகனங்கள் பழுது. வீட்டில் உள்ள வீட்டு உபயோகப் பொருட்களினால் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு. தொழில் ரீதியான அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு எடுத்தது எல்லாமே ஒரு சிறு தடைகளை கொடுக்கும். மனம் ஒரு சஞ்சலமான நிலையில் இருக்கும். தலை சம்பந்தப்பட்ட அல்லது பல் தாடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். முயற்சிகள் விரயமாகும். கணவன் மனைவி உறவில் சிறு சண்டை சச்சரவுகள் வரும். பெரிய சண்டையா மாத்திக்காம இருங்க. வாக்கில் கவனமா இருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமா தான் இருக்கு. துளாராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் விரயத்தை குடும்பத்திற்காக விரயம் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. முயற்சிகள் பலிதம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. மனக்குழப்படி மிகவும் நிறைந்த நாளாக இருக்கு. துளாராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இயக்கத்தில் இருக்கும். துளாராசிக்காரங்கள் இன்று மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. ஃபுட் பாய்சன் கூட ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. கவனமா இருங்க. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மனக்குழப்பம் அதிகமா இருக்குங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு முடிவெடுக்க முடியாம தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். லாபங்கள் வரும்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த லாபங்கள் அனுகூலம் இல்லாம இருக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப முக்கியம். தனுசு ராசி அச்சய லக்னமாக அச்சய ராசியாக போறவங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாகவும், தொழில் சார்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல சிறு அவமானம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. கவனமா இருங்க. மகர ராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் தடைபடும். மன மகிழ்ச்சி உண்டு. தாயார் வழியில் லாபம் இருக்கும். கணவன் மனைவி உறவு திருப்திகரமானதாகவே இருக்கும். பாக்கியம் சம்பந்தப்பட்ட தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால சிறு பிரச்சனைகள் வரலாம். லாபங்கள் விரயமாகும். அல்லது மூத்த சகோதரன் மூலியமாக ரொம்ப குற்றமே சொல்லாத நட்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நட்புகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பயணங்களில் தடை ஏற்படலாம். கவனம். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வாக்கில் கவனம். குடும்பத்தில் சிறு சிறு உங்களுடைய பேச்சினாலேயே பிரச்சனைகளை சந்திக்கிறதாக இருக்கும். கண்ணு சம்பந்தப்பட்ட அல்லது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. ஆரோக்கியத்திலும் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க. சிறு சிறு தொற்றுகள் ஏற்பட்டு விலகலாம். தொழில் ரீதியான அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் கணவன் மனைவி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருமானம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான முறையிலேயே இருக்கு. தந்தை வழியில் சிறு விரயங்கள் ஏற்பட்டு மறையும். இந்த நாள் அனைவருக்குமே இனிய நாளாக அமையட்டும்.